ஓகேடா இந்த வீடியோ டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் ஃபோர்த் டைப் ஓகே லெட்ராய்ட் சாயில் லெட்ரைட் சாயில் மீன்ஸ் இன்னும் சரலை மண் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபோர்த் டைப் ஃபார்மேஷன் இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இதோட உருவாக்கம் ஃபார்ம்ட் இந்த ரீஜியன் வேர் ஆல்டர்னேட் வெட் அண்ட் ஹார்ட் ட்ரை கண்டிஷன் ப்ரிவேல் அதாவது எப்போல்லாம் வெட் அண்டு ஹார்ட் கண்டிஷன் ஏற்படுதோ ஈரப்பதமும் குளிர்பதமும் ஏற்படும் மாதிரி மாதிரி ஏற்படும் போது இது ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க இட் இஸ் அ ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் லீச்சிங் அதாவது இன்னும் சொல்கிறாங்க லீச்சிங் மீன்ஸ் இன்னும் மண் சுவரல் அப்படின்னு சொல்கிறாங்க மண் சுவரல் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது ஈரப்பதமும் குளிரும் இரு ஈரப்பதமும் வெப்பமும் மாறி மாறி ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு மண் வந்து ஃபார்மேஷன் ஆகும் உருவாகும் அப்படிங்கிறாங்க இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்போஸ்டு மெயின்லி ஆஃப் இயர் ஹைட்ரேட் ஆக்சைட் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க இதோட நேச்சுர் இதோட தன்மை எப்படி இருக்குன்னா மோர் ஆசிடிக் ஆன் ஹையர் ஏரியாஸ் போர் இன் ஹை லெவல் cannot retain moisture while plains they கே கன்சிஸ்ட் ஆஃப் heavy லோம் அண்ட் க்ளே அண்ட் ஈஸிலி ரிட்டைன் மொய்ச்சர்ஸ் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கெமிக்கல் ப்ராஸ்பட்டக்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹைட்ரோக்காக்சிடன் அலுமினியம் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இரும்புச்சத்து அலுமினியம் அதெல்லாமே இருக்குங்கிறாங்க இதோட நேச்சுர் பார்த்தீங்கன்னா உயரமான மலிப்பகுதியில் பார்த்திங்கன்னா அதிக ஆசிடிக் மாதிரியும் அதாவது சாரி என்ன சொல்கிறது அசிடிக் அதிகமாக இருக்கும் அதாவது ஹை ஹையர் ஏரியாஸ் ஹையர் ஏரியாஸில் அசிடிக் அதிகமாகவும் இன்னும் லோயர் ஏரியாவில் வந்து எப்படி இருக்கும்னா கம்மியாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அசிடிக் அதாவது அமிலங்கள் வந்து உயரமான பகுதிகளில் அதிகமாகவும் தாழ்வான பகுதியில் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது ஈரப்பதத்தை வந்து அதிகமாக தக்க வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து என்னது களிமண் அதாவது கிளே இந்த வண்டல் மண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த மாதிரி மணல் வந்து இருக்கும் அதாவது இருக்கும்போது தக்க வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் நாம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஈர இருக்காது அப்படிங்கிறாங்க அதாவது ஈரப்பதத்தை தக்க வச்சு கொள்ளாது அப்படின்னு சொல்கிறாங்க இது டூ எங்கே எங்கேயெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் ஹில்ஸ் ஹில்ஸ் சப்மெண்ட்ஸ் அதாவது குன்றுங்களில் குன்றுகள்லாம் இருக்கும் இல்லையா மலை குன்றுகள் அசாமில் அங்கே இருக்கான் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ரீஜியன் ஆஃப் ஒடிசா அதாவது மேற்கு என்ன சொல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்தில் இருக்குது அதே மாதிரி ஒடிசா இன்னும் இந்த இடத்துல எல்லாம் இது இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேவா இதில் என்ன கிராப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ரப்பர் கேஷோனட் அண்டு டாப்பிக்கோ டாப்பிக்கோ மீன்ஸ் இன்னும் மர மரவள்ளிக்கிழங்கு சரியா இன்னும் கேஷோ மீன்ஸ் இன்னும் முந்திரி காஃபி ரப்பர் உனக்கு தெரியும் ஓகே திஸ் இஸ் த க்ராப் க்ரோயிங் ஓகே எதாவது வந்து பயிர்கள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் ஏ லெட்ரைட்ஸ் ஆயில்ஸ் சரலைமன் நெக்ஸ்ட் ஒன் ஒன்னஸ் ஃபாரஸ்ட் அண்டு மவுண்ட்ஸ் ஆயில்ஸ் ஃபாரஸ்ட் அண்டு Mountain soil. So that means you know. காடு மற்றும் மழைமண் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதை பார்த்தீங்கன்னா அதோட டிஃப் டிஃபர் ஃப்ரம் இயர் ரீஜியன் டு ரீஜியன் டிபெண்டிங் ஆன் கிளைமேட் அதாவது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியன் பிரதேசங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் எப்படின்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா டியூ டு மெக்கானிக்கல் வெதரிங் கேஷுவட் பை ஸோ ஸ்னோ ரெயின் டெம்பரேச்சர் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பனிமலை வெப்ப வெப்பநிலை மா வேறுபாடு இந்த மாதிரிலாம் ஏற்படும் போது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க காலநிலைக்கு தகுந்த மாதிரி இடம் மாறும் அப்படிங்கிறாங்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியட் இன் ஏ பொட்டாஸ் ப்ராஸ்பட்டஸ் ஆர் லைம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பொட்டாஸ் பாஸ்பரஸ் அண்டு சின்னாம்பு சந்து இதில் இருக்குது இதில் வந்து குறைவாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இதோட தன்மை எப்படின்னா லைட் சாண்டி தின் அண்டு ஃபவுண்ட் வித் த வீசஸ் ஆஃப் ராக் தர் இ கேரக்டர் சேஞ்ச் வித் த பேரண்ட் ராக் வெரி ரிச் ஹ்யூம் ஹியூமஸ் ஸ்லோ டெகாம்போசிஷன் மேக்ஸ் இட் அ ஆசிடிக் தட் மீன்ஸ் இன்னோ இதோட தன்மை பார்த்தீங்கன்னா மென்மையான மணல் பாறை இருக்கு இல்லையா அதில் துகள்களை கலந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மணில் பார்த்தீங்கன்னா இதோட மண்ணோட தன்மை பார்த்தீங்கன்னா இன்னும் parent rock அப்படினா அப்படின்னா தாய்ப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்படின்னா என்ன அந்த பாறைகளுக்கு தகுந்த மாதிரி மண் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதில் பார்த்தீங்கன்னா அதிக இலை மக்கு சத்துக்கள் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்படின்னு என்னன்னா இது மக் மணல் வந்து சீக்கிரமாகவே மக்கி போகிற தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால இது காரத்தன்மை கொண்ட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க காரத்தன்மையினும் என்ன சொல்கிறது வெரி ஸ்லோ டெக் டெக்காம்போசிஷன் மேக்ஸ் அசிடிக் இதோட அமிலங்கள் வந்து காரத்தன்மை மிகுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் ட்ரிபல்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் அண்டு சிக்கிம் ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்ட் காட்ஸ் இங்கே எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க கிராப்ஸ் க்ரோயிங் இதில் என்னென்ன கிராப்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி டீ ரைஸ் மைஸ் பொட்டேட்டோ பார்லி டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அண்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் அதாவது காஃபி தேயிலை நெல் மக்காச்சோளம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார் பார்லி அப்புறம் வந்து பழ வகைகள் இதெல்லாமே வந்து இன்னும் ஸ்பைசஸ் வாசனைப் பொருட்கள் இதெல்லாமே இதில் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேடா நெக்ஸ்ட்டு அராய்ட் ஆன் டெசர்ட் சாயில்ஸ் வறண்ட பாலை மண் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃபார்மேஷன் இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு யூர் ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஆஃப் த ட்ரை கிளைமேட் ஹை டெம்பரேச்சர் அண்டு அசிலேட்டர்ட் எவாப்ரேஷன் த சாயில்ஸ் இஸ் ட்ரை இட் ஆல்சோ லேக்ஸ் ஹியூமஸ் கண்டென்ட் டியூ டு த அப்சன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் கவர் அதாவது என்ன சொல்ல பாருங்கன்னா வறண்ட நிலை காலநிலை அதிக வெப்ப காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருக்கிறனால இது இந்த வந்து மேல் மண் வந்து வறண்டு காணப்படும் இதோட இன்னும் சஃபேஸில் இருக்கிற மண் வந்து ரொம்ப கா வறண்டு காணப்படும் தாவரங்கள் இல்லாதனால் இலைமக்கு சத்து இதில் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தாவரமே இல்லைனா அது வறண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் கால்டே அரைஸ்டு டெசர்ட் டெசர்ட்ஸ் ஆயில் டெசர்ட்னாலே உனக்கு தெரியும் பாலைவனமாக இருக்கிறதுல என்ன இருக்கும் வெட்டன் வெட்டன்மே இருக்காது அதாவது ஈரத்தன்மை இருக்காது இல்லையா இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் இயர் சால்ட் அல்கலைன் அல்கலைன் வித் வெரி வேரியிங் டிகிரி ஆஃப் கால்சியம் கார்பனேட் அண்ட் ஆர் ஆர்ஏ புவர் இன் ஆர்கானிக் மேட்டர் ரிச் இன் என ப்ராஸ்பெக்ட் த புவர் இந்த நைட்ரஜன் இதெல்லாமே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னுப்பா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உப்பு அமிலத்தன்மை ஆசிட் அதாவது சால்ட் ஆசிட் அதிகமாக இருக்கு பாஸ்பேட் அப்புறம் பாஸ்பேட் அதாவது பல்வேறு கால்சியம் கார்பேட் கார்ப் கார்பனேட் உயிர்ச்சித்துகள் இதெல்லாமே என்ன இருக்குன்னா இங்கே வறண்டிருக்கிறதுனால இங்கே குறைவாக தான் இருக்கும் அதாவது புவ கண்டென்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நார்தண்டன் நார்த்தன் குஜரா குஜராத் அண்டு சவுத் அண்ட் பஞ்சாப் இங்கே எல்லாமே பாலைவனம் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் தான் இந்த மண் இருக்குமா ஓகேவா டெசர்ட் சாயில் அதாவது இதில் என்னெல்லாம் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மிலட்ஸ் பார்லி காட்டன் மைசிய பல்சஸ் வித் இரிகேஷன் வித் இரிகேஷன் என்ன தெரியுமா இன்னொரு நீர்ப்பாசன வதை நீர்ப்பாசனம் வசதி இருந்தால் இந்த பயிருத்தியெல்லாம் வளரும் அப்படிங்கிறாங்க அதாவது சம் சம் ஏரியாஸ்லாம் இருக்கும் இன்னும் ரெசர்ட்டாக இருந்தால் கூட சம் ஏரியாஸில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அந்த இடங்கள்ல இதெல்லாம் பயிர் பண்ணால் வ பயிர்விச்சா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே this திஸ் இஸ் ஜரேட் desert சாயில்டா அடுத்தது saline அண்டு ஆல்கலைன் சாயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உப்பு மற்றும் மண் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா டியூ டூ இல் டிரைனேஜ் விச் கேசஸ் வாட்டர் லாகிங் இன்ஜூரிஸ் சால்ட் ஆரியா டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் இயர் சப் சப் top soil டு டாப் சாயில் பை த causes ஆக்ஷன் இட்ஸ் of த சிலினைசேஷன் ஆஃப் சாயில்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதோட உருவாக்கம் எப்படி ஃபார்மேஷனோ வடிகாலமைப்பு நீர் நீர்பிரிப்பு காரணமாக இங்கே வந்து என்னது தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு வகைகள் என்ன சொல்றது மண்ணோட கீழ் அடுக்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா கடத்த அதாவது மண் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வடிகாலமைப்பே இருக்காது அப்படிங்கிறாங்க அதாவது ஃபார்ம் டியூட்டியே ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாதனால இன்னும் எந்த கழிவு பொருட்களாலும் அதுலேயே தேங்கக்கூடியதுனால அதை தீங்கு விளைவிக்கக்கூடிய கவிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய மண் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சலைன் அண்டு ஆல்கலைன்ஸ் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா உப்பு காரத்தன்மை தான் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதோட கெமிக்கல் ப்ராஸ்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்

வராது அதாவது பயிர்கள் எதுவுமே விளையாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பிட்டி அண்ட் மோஷி சாயில்ஸ் தட் மீன்ஸ் இன்னும் களிமண் மற்றும் சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஏ ஹியூமிட் ரீஜியன் ஃபார்ம் த ஆர்கானிக் மேட்டர் இட்ஸ் இன் த ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி பிடி சாயில்ஸ் ஆர் சார்ந்த பிளாக் ஹெவி அண்டு ஹைலி அசிடிக் தட் மீன்ஸ் இன்னும் இதோட உருவாக்கம் உயிரின பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் காலநிலை இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மனம் அதிகமாக இருக்கும் உயிரின பொருட்கள்ல இருந்து உயிரின பொருட்களும் இருக்கணும் காலநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மண் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகை மண் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் அதிக காரத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதில் வந்து அதிகமாக வந்து மழையளவு ஈரப்பதம் கொண்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஹெவி ரெயின்ஃபால் அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஏரியாக்களில் இந்த சாயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டெஃபிஷியட் இன் த பொட்டாஸ் அண்டு ப்ராஸ்பெக்ட் கண்டைன் அ கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் இயர் ஸ்லோபல் சால்ட் அண்டு டென் டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஹை ப்ராப்டேஷன் ப்ராப்டேஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர்ஸ் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதோட பொட்டாஸ் அண்டு பாஸ்போர்ட் அண்டு இதெல்லாமே குறைவாக இருக்குது மாதிரி உப்பு உயிரின பொருட்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிரின பொருட்கள் அதாவது இன்னும் தாவரவிலாக இருக்கட்டும் தாவரமாக இருக்கட்டும் ஒரு உயிரினங்களாக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி வகையில் வரக்கூடிய அமிலங்கள் பார்த்திங்கன்னா டென் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க இதோடய நேச்சுர் பார்த்திங்கன்னா கன்டைனர் கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் இயர் ஸ்லோபல் சோல் ஸ்லோபல் சால்ட் அண்ட் டென் டு ஃபார்ட்டி பர்சென்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க இதோட நேச்சர் அப்படின்னு இது எங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்னா கோட்டயம் கேரளாவில் கோட்டயங்கிற இடத்துலையும் ஆலப்புழை ஆலப்புழை டேம்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இடத்துல ஆலப்புழை டிஸ்ட்ரிக் ஆஃப் கேரளா அண்ட் கோஸ்டல் ஏரியாஸ் ஒடிஷா அண்ட் தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு சுந்தவன பகுதி அதாவது என்ன சொல்றாங்க சுந்தர்பான்ஸ் சுந்தர்பேன்ஸ்னா சுந்தர்வன பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அண்டு பீகார் அண்டு அல்மோரா டிஸ்ட்ரிக் அண்ட் உத்தரகாண்ட் இங்கே எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் இந்த சாண்டு அப்படி இந்த சாயில் அப்படிங்கிறாங்க இதில் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா பேடி ஜூட்டு இது ரெண்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகேடா திஸ் இஸ் திஸ்இஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் அரிய